Hi friends, welcome to our channel Idumban Tamil Maruthuvam. இன்னைக்கு நம்ம வீடியோல இருமலுக்கான தீர்வு முறையை தெரிஞ்சுக்க போறோம். குளிர் காலத்துல இருமல் ஏற்படும். அதிகப்படியான உடல் உஷ்ணத்தாலையும் இருமல் சிலருக்கு ஏற்படும். அதிகமாக சளி நுரையீரல்ல தேங்கி இருப்பதனாலையும் அது இருமலா வெளிப்படுத்தும். இன்னும் சிலருக்கு இருமல் பகல்லையும் ஏற்படும். மாலை நேரத்திலையும் விடாத இருமல் உண்டாகும். சிலருக்கு இரவு நேரத்திலையும் இருமல் ஏற்படும். இன்னும் சில பேருக்கு தொடர்ந்து இருமல் வரும். இது மாதிரி ஓயாத இருமலுக்கும் திடீர் இருமலுக்கும் தீர்வு முறையை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ இருமலுக்கான தீர்வு முறைகளை நம்ம இயற்கை வைத்தியமான இருமல் தமிழ் மருத்துவத்தில் தெரிஞ்சுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 1-2 பெரிய பழமாக எலுமிச்சம்பழம் பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தரையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சாறு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த பழச்சாரை பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அளவு சாறு கிடைக்குதோ அந்த அளவோட சம அளவு சுத்தமான தேனோ கலந்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து 4 ஸ்பூன் அளவு எடுத்து 100 மில்லி டம்ளரில் அரை டம்ளர் அளவு தண்ணீரில் இந்த 4 ஸ்பூன் அளவு தேனும் எலுமிச்சம் பழச்சாரும் கலந்த கலவையை இந்த தண்ணீரோட நல்லா கலக்கி இருமல் ஏற்படும்போது ஒரு நாளைக்கு 3 வேளையாக 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி தொடர்ந்து 3 நாள் நீங்கள் செஞ்சு வர இருமல் குணமாகும். தேவைப்பட்டால் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தின ஒரு வேளையிலேயே உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும். நீடித்த இருமலாக இருந்தாலும் இந்த மருந்தால் குணமாகும். இன்னும் உமட்டல், வாந்தி, சளி இதெல்லாமே படிப்படியாக குணமாகும். காய்ச்சல் இருந்தாலும் இந்த மருந்தால் குணப்படுத்தலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும். மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ரெண்டும் பலசரக்கு கடைகளில் கிடைக்கும். இந்த மஞ்சள் தூள் 25 கிராம் அளவு எடுத்தால் அதே சம அளவுக்கு மிளகுத்தூள் 25 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஒன்றோடு ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க. இதிலிருந்து அரை ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் பசும்பால், காய்ச்சின பசும்பால் 100 மில்லி இருந்தால் போதும். இந்த 100 மில்லி பசும்பாலோட இந்த அரை ஸ்பூன் அளவு மஞ்சளும் மிளகும் கலந்த தூளை கலந்து ஒரு நாளைக்கு இரு வேளை நீங்கள் சாப்பிட்டு வர இருமல், கோழை, ஜலதோஷம், கபக்கட்டு, சளி இது எல்லாமே குணமாகி வரும். தேவைப்பட்டால் ஓரிரு தினங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஓயாத இருமலும் விட்டு விட்டு ஏற்படக்கூடிய இருமலும் குணமாகி வரும். இதோட உணவு முறைகளில் முட்டைக்கோசை மிளகுத்தூளோட சேர்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வரலாம். இந்த முட்டைக்கோசுக்கு நல்ல ஜீரண சக்தி இருக்குது. முட்டைக்கோஸ் சாப்பிட்றனால நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. உடலுக்கும் நல்ல வலு தரும். விடாத இருமலும் குணமாகும். இதோட சளியும் நமக்கு நல்ல குறைஞ்சி வரும். இப்போ அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்தி இன்னொரு முறையை தெரிஞ்சுக்கலாம். நல்லா பெரிய சைஸ் ஆரஞ்சு பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா புழிஞ்சு வடிகட்டி சாறு எடுத்துக்கோங்க. இந்த பழ சாரோட ஒரு ஸ்பூன் அளவு தேன் சேர்த்து நல்லா கலந்து சளி, ஜலதோஷம், விடாத இருமல் ஏற்படும் போது ஒரு நாளைக்கு இரு வேளையாக காலையிலையும் மாலையிலையும் இதே மாதிரி தொடர்ந்து
ஒரு நாள்லேருந்து மூணு நாள் வரையும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வர இருமல், சளி, ஜலதோஷமும் குணமாகும். இப்போ அடுத்ததா அதிமதுரம் தூள். இந்த அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அதிமதுரத்தூளை அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவு வயதுக்கு தகுந்தாற் போல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அதிமதுரம் பொதுவாகவே இனிப்பு சுவையுடையது. இந்த அதிமதுரத்தூளோட தேவையான அளவு, அதாவது போதுமான அளவு பேஸ்ட் மாதிரி தேன் கலந்து ஒரு நாளைக்கு இரு வேளையிலிருந்து மூணு வேளையாக நல்லா சுவைத்து சாப்பிட்டு வர ஓயாத இருமலும் விடாத சளியும் குணமாகி வரும். இந்த மருந்தை ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் வரையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு நாளைக்கு மூணு வேளையாக நீங்கள் சாப்பிட்டு வர விடாத இருமல், சளி, ஜலதோஷம் எல்லாமே நல்ல குணமாகும். அடுத்ததா தாண்டிக்காய் சூரணம். தாண்டிக்காய் சூரணம் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் பவுடராகவே கிடைக்கும். இந்த தாண்டிக்காய் சூர்ணத்தை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போதுமான அளவு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு தேன் கலந்து நீங்கள் நல்லா சுவைச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளையிலேருந்து மூணு வேளை நீங்கள் சாப்பிட்டு வர ஜலதோஷமும் விடாத இருமலும் சளி, கபக்கட்டு தொல்லையும் நீங்கி வரும். இது மாதிரி ஒரு நாள்லேருந்து மூணு நாள் வரையும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாளுக்கு மூணு வேளையாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வர ஓயாத இருமல், சளி, ஜலதோஷம் குணமாகி வரும். மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு மடக்கு தண்ணிக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததா பூண்டை பயன்படுத்தி இருமலை குணப்படுத்தும் முறையை பார்க்கலாம். நல்ல பெரிய சைஸ் பூண்டா, மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா தோல் நீக்கிட்டு ஒரு இலசான துணியில் இந்த மூணு தோல் உரித்த பூண்டை வச்சு நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் பழமாக எடுத்து நல்லா உருட்டி கட் பண்ணி ஒரு பழசாரை எடுத்து வச்சுக்கோங்க. இதோட அரை டம்ளர் அளவு, அதாவது 100 மில்லி டம்ளரில் அரை டம்ளர் அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த மூணு பூண்டு ஒரு பழத்தோட எலுமிச்சம் பழசாறு அரை டம்ளர் தண்ணி இதை மூணையும் நல்லா கலந்து ஒரு நாளைக்கு மூணு வேளையாக சாப்பிட இது மாதிரி 3-7 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர தீராத இருமலும் விடாத இருமலும் சளி, ஜலதோஷம் எல்லாம் குணமாகி வரும். இன்னும் இருமலுக்கு இன்னும் பல மருத்துவ குறிப்புகளை நம்ம அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதோட குளிர் ஜுரத்திற்கும் காய்ச்சல், சளி, ஜலதோஷத்துக்கான மருத்துவ குறிப்புகளை நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த மருத்துவ தகவலை பயனடைய செய்யுங்கள்.